வணக்கம். நான் தன்வந்திரி வைத்தியசாலா தேனியிலேருந்து பேசுகிறேன். தன்வந்திரி மூலிகை மருத்துவம் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் சில மூலிகைகளை பற்றி தெளிவுபடுத்தலாம் அப்படிங்கிறதுக்காக நான் இதை குறித்து உங்கள்கிட்ட பேச ஆரம்பிச்சிருக்கேன். இப்போ வந்து பாடாத நாவும் பாடும், ஆடாதோடைய சாப்பிட்டால், அந்த மாதிரி மருத்துவர்களில் சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. இந்த தொண்டைக்கு இதமான மருந்து, பேச்சு இந்த டோன் இதெல்லாம் வந்து உங்களுக்கு தெளிவாக வரும், கபக்கட்டு கம்ப்ளீட்டாக காலி ஆகிடும். இந்த மருந்து, இந்த நான் சொல்ல போகிற மூலிகையை நீங்கள் சாப்பிட ஆரம்பிச்சிங்கன்னா கபம் கம்ப்ளீட்டாக காலி ஆகிடும். இந்த நம்ம இப்போ கொரோனா பீரியடில் வந்து இந்த கபம் இருந்துச்சு பார்த்தீங்களா, நுரையீரலில் நிறையா சளி கட்டுது, தொண்டையில் நிறையா சளி கட்டுது, அதுக்கு அந்த கபசுர குடிநீர்னு ஒரு மருந்து தயாரித்து கொடுத்தாங்க இல்லையா, அதிலெல்லாம் இந்த மருந்து சேரும். இதை நம்ம தனியாகவே எடுத்து சாப்பிட்லாம், இந்த மருந்தை தனியாகவே எடுத்து சாப்பிட்லாம். நாம் செய்து சாப்பிட்ற மாதிரியான ஒரு காம்பினேஷனும் இருக்கும். அந்த மூலிகையினுடைய பெயர் வந்து ஆடாதோடா. அது வந்து ஆடு சாப்பிடாது, அந்த இலையை எல்லாம் நல்லா பசுமையாக பச்சையாக இருக்கும், அது ஆடு சாப்பிடாது, அதனால தான் ஆடாதோடான்னு பேர் வச்சாங்க. அந்த ஆடாதோட மூலிகையை பற்றி இன்றைக்கி உங்களுக்கு ஒரு விளக்கம் சொல்லிடுறேன் நான். இந்த ஆடாதோட தான் பாடாத நாவும் பாடும்னு, இந்த பாட்டு பாடுறவங்கெல்லாம் ஒரு மாதிரி தொண்டை கம்மலாக இருந்தால் இந்த இலையை கொஞ்சம் தேனில் கலந்து சாப்பிட்ற மாதிரி சாப்பிடுவாங்க, அந்த தொண்டை கட்டு மாறிடும். அந்த இலையினுடைய மகத்துவத்தை உங்களுக்கு கொஞ்சம் நான் தெளிவுபடுத்திடுறேன். இப்போ நான் அந்த இலையை உங்களுக்கு அடையாளம் காட்டுறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. இதில் கொஞ்சம் கவனித்து பார்த்தீங்கன்னா இது மஞ்சள் கலர் பூவோடு இருக்கும், இதே மாதிரி வெள்ளை கலர் பூவோட இருக்கும். இது மஞ்சள் கலர் பூவோடு இருக்குது, இதே மாதிரி வெள்ளை கலர் பூவோட இருக்கும். இது ஆடாதோட, ஆடாதோடையில் வெள்ளை கலர் உள்ளதும் இருக்குது, மஞ்சள் கலர் உள்ளதும் இருக்குது. இந்த ஆடாதோட இலையை இட்லியில் வேக வைக்கிற மாதிரி வேக வச்சு, இட்லி வேக வைக்கிறோம் இல்லையா, ஆவி போட்டு இட்லி வேக வைக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி வேக வச்சு அந்த சாறு எடுத்து சாப்பிட்லாம். அதில் இந்த சுக்கு சேர்த்து சாப்பிட்லாம், மிளகு சேர்த்து சாப்பிட்லாம். அதனால் பிசியும் கூட குறையும், மூச்சு விடக்கூடிய, மூச்சு விடுறதுக்கு சிரமமாக இருக்கக்கூடிய அந்த லங்ஸ் ப்ராப்ளத்தில் இது ரொம்ப நல்லா கேட்கும். அதில் குறிப்பாக சொல்லப்போனால் சுக்கு மிளகு திப்பிலி சித்தரத்தை வால்மிளகு சதகுப்பை அதிமதுரம், சுக்கு மிளகு திப்பிலி சித்தரத்தை வால்மிளகு சதகுப்பை அதிமதுரம். இப்போ இந்த ஏழு மருந்தையும் ஒரு 50-50 கிராம் எடுத்து அதை நல்லா வறுத்து பொடிச்சு பவுட்ரு பண்ணிவிட்டு இந்த இட்லியில் வேக வைக்கிற மாதிரி வேக வச்சு ஆடாதோட சாரோட இதுவும் சேர்த்து தேன் சேர்த்து சாப்பிட்டு வந்தோம்னா அந்த லங்ஸில் இருக்கிற ப்ராப்ளம் நல்லா குறையும், இருமல் இருக்காது, சளி இருக்காது, தும்மல் மூக்கடைப்பு வராது, வீசியும் வராது. முக்கியமாக வந்து இந்த மழைக்காலங்களில் மூச்சு விட முடியாமல் திணறக்கூடிய கால நேரங்களில் இந்த ஆடாதோடையே சாப்பிட்லாம். இதை நாங்கள் ஆடாதோடைய மணப்பாகுன்னு செஞ்சு கொடுக்குறோம், ஆடாதோட லேயும் செஞ்சு கொடுக்குறோம். ஏன்னா அதில் நாங்கள் இன்னும் சில மருந்துகள் ஆட் பண்ணி கொடுப்போம். ஆனால் நீங்கள் எதே தாராளமாக இதை மட்டும் செஞ்சு சாப்பிட்டாலே போதும், உங்களுக்கு இந்த லங்ஸ் ப்ராப்ளம் கிளியர். இந்த ஆஸ்மா இருக்காது, வீசிங் இருக்காது, மூச்சு திணறலும் இருமலும் இருக்காது. அதுக்கான ஒரு நல்ல மருந்து இந்த ஆடாதோட. நன்றி, வணக்கம்.